மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரத். பரத், எவ்வளவு மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கு? போக்குவரத்து சீராறதுக்கு இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும்? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. பூந்தமல்லி மவுண்ட் சாலையில் காலை முதலே கடும் போக்குவரத்து நெரிசலான ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமாபுரம், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம் இந்த பட் ரோட் சாலையை கடக்க ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆவதாக இந்த வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சாலை வழியாக மெட்ரோ ரயில் பணியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த சாலை குறுகிய காட்சியளிக்கிறது. அதே போன்று தற்போது மழையும் பெய்து வருவதால் சாலைகளும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. எனவே இந்த சாலையை கடப்பதற்கு மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் வாகன ஓட்டிகள். இதன் காரணமாகத்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ராமாபுரம் எம்ஜிஆர் தோட்டத்திலிருந்து நந்தம்பாக்கம், மணப்பாக்கம் அந்த பட்ரோட் சாலையை கடக்க ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆவதாகும். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய அவசர ஆம்புலன்ஸ் உள்ள அவசர வாகனங்களும் இதில் சிக்கி தவித்து வருகின்றன. குறிப்பாக இந்த சாலையில் போக்குவரத்து போலீசார் முழுமையாக கண்காணித்து இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் மட்டுமே போக்குவரத்து போலீசார் பணியளித்திருக்கிறார்கள். அவர்களும் முறையாக பணி செய்யவதன் காரணமாகத்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்து போலீசார் துரிதமாக செயல்பட்டு இந்த சாலை போக்குவரத்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.